die. Why do you wanna move like that? Where you want going? Why you want act like that? அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமலை ஜெய் ஸ்ட்ரிப். இப்போ பாலமலை மலைப்பிரதேசத்தில் இருக்கேன். இங்கே வந்து மொத்தமாக 7 கிராமங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ ஃபஸ்ட்டாக வந்து பாலமலை கோயிலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 200 மீட்டர் முன்னாடியே ரோடு வந்து லெஃப்டில் போகுது. அந்த லெஃப்டில் போகிற வழியில் வந்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பெரும்பதி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துலேருந்து ரைட் சைடில் வந்தோம்னா 3 கிராமம் இருக்குன்னு சொன்னாங்க. லெஃப்டில் போனால் 2 கிராமம், சாரி ரைட்டில் வந்து 4 கிராமம், லெஃப்டில் போனால் 2 கிராமம் இருக்குன்னு சொன்னாங்க. அம்மா என்ன ஊர் இருக்குங்க உங்களுக்கு இது பக்கம் போனால்? மாங்குழி பசுமணிப்புதூருங்களா? எவ்வளோ தூரம் போகணுங்க? நிறையா இருக்குங்களா? சரி சரிங்க. எத்தனை கிலோமீட்டருங்க? 6 கிலோமீட்டர் வருங்களா? வண்டி போகும்லங்க? மண்டோடுதா? பைக் போகணும். சரி சரி. நீங்கள் எந்த ஊருங்க? குஞ்சூர் பார்த்தீங்களா? சரி சரி. அப்படியே கொஞ்சம் பார்த்து வர அப்படியே வாங்க. இங்கேருந்து அதாவது பெரும்பதி கிராமத்தில் இருந்து ரைட்டில் போனோம்னா 4 மலை கிராமம் இருக்குன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து குஞ்சூர்பதி, அடுத்து வந்து மாங்குழி, அடுத்தது பசுமணி புதூர். இப்போ வந்து பெரும்பதி குஞ்சூர்பதி அப்படிங்கிற கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இப்போ மாங்குழி அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிட்டுருக்கேன். இங்கே வந்து ரோடெல்லாம் கிடையாது, ஃபுல்லாக மண் ரோடு தான். எப்படி இருக்கு பாருங்கள், மண் ரோடுனால் வந்து கரடு முரடான மண் ரோடு. ஜீப் வரலாம், இல்லைனா பைக் வரலாம். மற்றபடியெல்லாம் காரே வரதெல்லாம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம் தான். அந்த மாதிரியான ஒரு ரோடு தான். இந்த ரோட்லலாம் ஓட்டுருக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சாதாரணமாகலாம் ஓட்ட முடியாது. பாருங்கள் ரோடு, சரியான ரோடுங்க, சரியான ரோடா? ரோடே இல்லைங்க இதெல்லாம். இதெல்லாம் ரோடே இல்லைங்க. இங்கே பாருங்கள் ரோடு, எல்லா ரோடு வந்து இத்து போயிடுச்சு. அது வந்து மழை பெஞ்சதுனால ரொம்பவுமே ரோடில் வந்து தண்ணியெல்லாம் போய் அங்கங்கே குழியும் குண்டுமாக பயங்கரமாக இருக்குது. இந்த ரோட்லலாம் மக்கள்கள் வர்றாங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது தான். நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரியான ஒரு மலைப்பிரதேசமாக நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இப்போ தான் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்துருக்கேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான ஒரு கிராமம் இருக்குதுன்னு தெரியுங்க? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக என்னோடய சேனலை பாருங்கள். இந்த மாதிரியான கிராமங்களை பற்றி நிறைய வீடியோக்களை பதிவு பண்ணியிருக்கேன். மலையோட டாப் கேம் வந்துட்டோம் போல இருக்கே, அந்த பக்கம் தெரியுது. ஏன் இங்கே ஒரு ரோடு போகுது, இதில் போகுது, அங்கே நம்ம பார்த்ததா ஒரு கிராமம் பார்த்துட்டு வந்தோம். மலையோட டாப் போல இருக்குது. இந்த பக்கம் வழி தெரியுது, என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம். அதே வழி இப்படி வருது போல இருங்க. வாங்க அதில் வாங்க. அதே வழி தான் இப்படி வருது. டபுள்ஸே ஓட்ட முடியலைங்க இந்த ரோட்டில். சிங்கிள் ஓட்டுருக்கே கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. இதில் எங்கே டபுள்ஸு? சில இடங்களில் வந்து இறங்கிட்டேங்க, ஏன்னா வந்து ஓட்ட முடியலைங்க வண்டியை. இல்லை இது ரோடு மோசங்க மோசங்க, அதுதான் ஏதோ ரோடு ஓரளவுக்கு பரவாயில்ல. இது ரோடே இல்லை. மலை பெஞ்செல்லாம் வந்து அந்த மண்ணெல்லாம் இழுத்துட்டு வந்து பெரிய கல் மட்டும் தான் இருக்குது. என்ன அகலியா? அகலியா பள்ளமா? பள்ளமாட்டிருக்கேன். வாங்க அப்படியே வாங்க, அப்படியே பார்க்கலாம். அது வரைக்கும் போயிடலாம். அது வரைக்கும் போனோம்னா கொஞ்சம் பிளைனாக இருக்கும் போல இருக்குது, அதுக்கு மேலே போய்க்கலாம். இங்கெல்லாம் ரெண்டு பேரும் ஓட்டுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் போல இருக்குது. பைப் லைன் போதோ? இதே அகலி மாதிரி வெட்டி விட்ட மாதிரி இருக்குதுங்க. மாங்குழி அப்படிங்கிற கிராமம் இன்னும் எவ்வளோ தூரம்னு தெரியல.
பயங்கரமான ஒரு ஆஃப் ரோடு தான். இங்கெல்லாம் வந்து ஒரு ரோடு வசதி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குங்கிறது என்னோடய கருத்து. அதாவது இங்கே வந்து மக்கள்கள் வந்து பரம்பரை பரம்பரையாக இங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரியான மலைகளுக்கு மேலே அவங்க கிராமங்களில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இந்த ரோடு வசதியை ஒன்று பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஒரு கருத்துங்க. இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்க விரும்புகிறதே அதுதான். இங்கே வந்து இந்த கிராமத்தில், அதாவது இங்கே சுற்றி இருக்கிற கிராமங்களில் வீடும், அதாவது நல்ல ஒரு வீடு, அதுக்கடுத்து நல்ல ஒரு ரோடு, இந்த ரெண்டுமே வேணுங்க. பாருங்கள் இப்படி தான் இருக்கு ரோடெல்லாம். இந்த ரோட்லலாம் எப்படி வண்டி ஓட்டுறதா, வண்டி ஓட்டுறதே கஷ்டம், டூ வீலர் ஓட்டுறக்கே கஷ்டமாக இருக்கு. நடங்க நடங்க அப்படியே முன்னாடி நடங்க. டபுள்ஸ் போகிறக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதனால் நான் வந்து வண்டியிலேருந்து இறங்கிட்டேன். சில இடங்களில் வந்து அவரை வண்டி ஓட்ட சொல்லிட்டு, நண்பரை வண்டி ஓட்ட சொல்லிட்டு நான் வந்து நடந்துட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா சில இடங்களில் வந்து ரெண்டு பேர் உட்காந்து வண்டி ஓட்டுறக்கே கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு, அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு ரோடு. இங்கெல்லாம் மாடு மேய்ஞ்சிட்ருக்கு, ஒரு சமவெளி மாதிரி இருக்கு, மாடுகள் மேய்ஞ்சிட்ருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான், பயங்கரமான ஃபாரஸ்ட்டாக தான் இருக்குது. அதாவது யானைக்காடுன்னு சொல்லுவாங்க, யானைக்காடு வந்து மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னா ரொம்ப அடர்த்தியாக இருக்காது, ப்ளைனாக இருக்கும். ப்ளைனாக இருக்கிற இடத்துல தான் வந்து யானைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த இடங்கள்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. எங்க எதுக்கு மேலே ரோடு ரோடு பரவாயில்லையா? ஏ அப்படி தான் இருக்கா? ஏறி இல்லாமா போலாங்க. இது ஏதோ அகலி நினைக்கிறேன், அதே அந்த பக்கம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் இருக்கு, யானை வராமல் இருக்கிறதுக்கு அகலி பெற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தாண்டி வந்துடுங்க, ஏன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக காடு. ஏன் கோப்பா இவ்வளோ தூரம் ஊரில் இருக்கா? ஏ எவ்வளோ தூரத்தில் ஊர் இருக்கேன், எங்கெங்க டூ வீலரை ஓட்ட முடியாது போல இருக்கேன். பைக் ஓட்டுறதே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு. இதெல்லாம் ஜீப் எப்படிங்க வந்திருக்கேன், இங்கே பாருங்க, அங்கே பாருங்க, ஃபுல்லாக குடஞ்சிருக்கு ரோடு ஃபுல்லாக. ஏதோ ஒரு வண்டி வருதுன்னு நினைக்கிறேன், ஏதோ சவுண்டு கேட்குது. ஜீப்பா இல்லை பைக்கான்னு தெரியல, ஆ பைக்கு நினைக்கிறேன். அப்படியே மெல்ல போக ஒரு என்ஃபீல்டு வருது. அகல் இதில் தண்ணி இருக்கிறது, அகலி தாங்க ஃபுல்லாகவே. அந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோடை சுற்றி வந்து அகலி வெட்டியிருக்காங்க யானை வர அமருக்காக. ஏன் அந்த குஞ்சூர் பகுதியிலேருந்து பார்த்தோன்னா 5-6 கிலோமீட்டர் வரும்போல இருக்கு. அப்போ ஆ சமையா இருக்கு, அல்டிமேட் லெவலாக இருக்கும் போல இருக்கிறோடு. வண்டி ஏறிடுமா?
பார்த்து பார்த்துங்க. கொஞ்சம் ஏமாந்தா இழுத்து விட்டுரு, பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக ஓட்டணும், இல்லைனா இழுத்து விட்டுரு. அதே மாதிரி வண்டி நல்லா கிரிப் இருக்கணும், இல்லைனா கஷ்டம். தெரிஞ்சிருக்கா அந்த பக்கம் ஏதாவது பிளைன் தெரியுதுன்னு பார்த்துடலாம். வர்றது வந்துட்டு பார்த்தினா மேக்ஸிமம் ஏரியா என்னென்ன இருக்குன்னு பார்த்துடல எல்லாத்தையும். அந்த பக்கம் ஏதோ ஒரு பிளைன் தெரியுது, என்ன தெரியுதுன்னு பார்ப்போம். வண்டி கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணியிருக்கேன் அப்படியே. என்ன வரப்போகுது, முஞ்சி போனால் யானாதபுரம் நினைக்கிறேன். இப்போ பகலில் ஒன்றும் இருக்காது, அதாவது அந்த தோட்டத்து மாடுங்க. ரெண்டு சைடில் வந்து என்ன பிளைன் தெரியுதுன்னு பார்க்கலாம். எனது ஒரு மலை டாப் மாதிரி இருக்கு. ஏ காடு தானா? காடு தான். இது அந்த பக்கம் ஏதோ வந்து ஊர் தெரியுதே, அதெல்லாம் ஆ கீழே கீழே இருக்கிற ஊரில் தெரியும் போல இருக்கும். இப்போ மலையில் ஏறி அடுத்த பக்கம் இறங்கிட்டு இருக்கும் போல இருக்கு. அதனால தான் சொன்னாங்களே இங்கே வந்து அந்த தோளம்பலையாக சீலியூரில் இதில் போனால் இறங்கிடலான்னு. ஒத்தடி பாதையே இருக்கு, இறங்கலாம்னு சொன்னாங்க. சீலையூர் தாயனூரில் தெரியுதுங்களா? ஆ இந்த இடத்துல நல்லா தெரியுதுங்க. ஆமாம் இதெல்லாம் ஊர் தெரியுது. சொன்ன மாதிரி அந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையே தெரியுது, ஆனகடி மலையில தெரியுதுன்னு நினைக்கிறேன். கீழே இந்த இடத்துல ஊர் தெரியுது, ஜூம் பண்ணி பார்க்கல தெரியுது நம்ம பார்க்கலாம். ஆ தெரியுதுங்க, இங்கெல்லாம் வீடு தெரியுது. இப்போ இந்த மலையிலேருந்து அந்த பக்கம் கீழே இறங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வண்டி போகிற மாதிரி நம்ம வெளியே போந்துடலாம். ஆமாம் வண்டி போகிற மாதிரினா இதிலே இறங்கிடலாம். அங்கே நடைபாதை ஒத்தடி பார்த்து தான் சொல்கிறாங்க. பார்க்கலாம் பார்க்கலாம், அங்கே போய் கேட்டு பார்க்கலாம். கேட்டு பார்த்துடலாம், இல்லைனா வந்த வழியில் தான் போகணும். சரி அந்த பக்கம் தெரியும் பார்க்கலாம் போய். என்னது நாயா? இந்த மாதிரி சவுண்டு கிடைச்சலா? மாடா? அந்த பக்கம் மாடு இருக்கா? அப்படியா, மாடோட சவுண்டு தானே? இப்போ யார் ஆள் இருக்காங்க பாருங்களா. அண்ணா இந்த பக்கம் போனால் என்ன ஊர் வருதுங்க? மாங்குழி பசுமணி. நீங்கள் மாங்குழிங்களா? எவ்வளோ தூரம் போகணும் மாங்குழிங்க? பக்கத்தாங்களா? சரி சரி சரிங்க சரிங்க. அந்த பக்கம் தெரியும் பார்க்கலாம். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு ஸ்பாட் வந்துடலாங்க. ஓ நம்ம அந்த பக்கம் பார்த்தா பிளைன் எதுவும் மாடுங்களா? அங்கே தான் வரும்போது அந்த பக்கம் பிளைனாக தெரிஞ்சல மாடு மேய்ஞ்சது. அந்த பக்கம் மாடு மேய்ஞ்சிட்டு இருந்தால் தெரிஞ்சது, அதே தானே அது. ஒரு அருமையான லொக்கேஷனுங்க, சூப்பராக இருக்கு. வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு சூப்பராக தான் இருக்கேன், இங்கே இருக்கிறவங்களை கேட்டால் தெரியும். ஆ நிறைய மாடு மேயுது. எல்லாம் இந்த கிராம மக்கள்களோட மாடுகள். இது வந்து காடு, நம்ம ஏரியா ஃபுல்லாக தெரியுதுங்க. பாருங்க எல்லாமே தெரியுது, அத்தனையுமே. எதுங்க? ஆ இப்போ டாப்பில் மலையோட டாப்பு நினைக்கிறேன். அந்த பக்கம் பாருங்கள், எல்லாமே தெரியுது பாருங்கள். நம்ம ஏரியா டோட்டலாக தெரியும் போல இருக்கு. ஆ எல்லாமே இந்த பெருநாயக்கம்பாளையம், அந்த இந்த பக்கம் தான் பெருநாயக்கம்பாளையம் நினைக்கிறேன். பெருநாயக்கம்பாளையம் அந்த பக்கம் போனோம்னா அப்படியே காரமலையும் மேட்டுப்பாளையம் தெரியும், அந்த பக்கம் போனால் தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பெருநாயக்கம்பாளையம் வீரபாண்டி நினைக்கிறேன். எதுலீங்க? அது அகலிங்க.
அகழி வெட்டினது. அகழி இந்த ஓரத்துக்கு பார்த்திங்களா, அதுதான் அங்கே தெரியுது அகழி. நம்ம வந்து அகழிக்கு இந்த அங்கே மாடு மேய்த்து பார்த்திங்களா, அதுலேருந்து அந்த அகழி குறை இப்படி வரும், அது வந்து அகழி மேலே போகுது. அந்த மாடு மேய்த்து பார்த்திங்களா, அங்கே வந்து மேய்த்து பார்த்திங்களா, அதுதான் நம்ம பார்த்த அந்த பிளைனு. அந்த ஓரத்தில் அப்படி ரோடு போகுதுன்னு நினைக்கிறேன். அதில் தான் நம்ம வந்தோம். நல்லா இருக்குதுங்க, அருமையாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஜம்மன்னு பார்த்தோன்னா நல்லா தூங்கியதுச்சு போகலாம்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு லொக்கேஷன் இதெல்லாம் எல்லாம் ஷூட்டிங் எடுக்கலாம்னு நினைக்கிறேங்க, சினிமா ஷூட்டிங்கில். அருமையாக இருக்குது லொக்கேஷனு இல்லைங்களா. அந்த பக்கம் பாரு அந்த மலை பார்த்தோன்னே, அந்த மலையில் ஹைட்டில் வந்து பார்த்தோன்னா அந்த தண்ணி வர்றது, இந்த பிளைனாக இருக்குது, இதெல்லாம் வந்து சூப்பரான லொக்கேஷன் இருக்குங்க. இந்த வண்டி நிறைய வரணும், வண்டி வர்றதுக்கு தான், ஆமாம் வண்டி வர்றதுக்கு தான் வழி இல்லை, ஷூட்டிங் எடுக்கிறது பிரச்சனை இல்லைங்க. ஆமாம் வண்டி வரணும் வழி இருக்குங்க. இல்லை இடம் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ண, இப்போது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்ல தானே அந்த பாட்டுகள் எடுப்பாங்க, சினிமா பாட்டுகள் அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டு. அதான் ஆமாங்க, ஆமாம் ஆமாங்க, ஆமாம் ஆமாங்க, கரெக்ட் பண்ணி அந்த லொகேஷன் கொண்டு வந்து கரெக்ட் பண்ணி விட்றாங்களே சார். இது இந்த பக்கம் மலையில் ஏறி அந்த பக்கம் மலையில் அப்படி இறங்குது போல இருக்கு. ஆ பார்க்கலாம், என்ன எல்லாமே இதா, என்ன மரம்னு தெரியலையே, அரப்பு மரம் அரப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மலையிலாம். அரப்பு மரம் தான். அரப்புங்களா? ஆமாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது, அரப்பு மரம் தான் இருக்குது. அந்த காலத்தில் நல்லா சின்ன வயசு நிறைய யூஸ் பண்ணியிருக்கு. அரப்பு அரப்பு தாங்க, அரப்பு தாங்க. அந்த எல்லாம் காயை போட்டு பொடி பண்ணி அந்த பவுடர் பத்திரம் வந்து ஷாம்பு இப்போ யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு போல் அரப்புப்பா. ஆமாம் அரப்பு தாங்க. பிடிக்கிட்டு வருவாங்க நம்ம வீட்டு பக்கம். இதெல்லாம் மலையில் மட்டும் தான் கிடைக்கும், இப்போவும் இருக்குது இங்கெல்லாம். இது மலையில் இருக்குது சரிங்க. ஆ இந்த மலையில் இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அந்த மூட்டையில் கட்டி பார்த்தோன்னா வந்து சேல்ஸுக்கு கொண்டு வருவாங்க. ஆமாம் இப்போல்லாம் யாரும் கொண்டு வரதில்லை, ஏன்னா யாரும் இப்போ வாங்குறது இல்லை, ஷாம்பு யூஸ் பண்ணி பழகிட்டாங்களே. ஆமாம் ஆமாம் ஆமாங்க. இதெல்லாம் இந்த பிளைனாக இருக்குலாம் ரோடு ஓரளவுக்கு இருக்கும் போல இருக்கு. எல்லாமே நம்ம மண் ரோடு தான், அங்கங்கே பாருங்கள் ரொம்ப டேமேஜ் இருக்குது. ஆமாம் போலங்க. ஆனால் நான் வந்து அங்கே முன்னாடி பார்த்தேன் பார்த்தீங்களா, அந்த பாலமலை வந்ததுனால பார்த்தினா ஓரளவுக்கு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வர ரொம்ப மோசமாக இருக்குங்க, ரோடெல்லாம் பயங்கரம். நான் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆ ஏதோ ஓரளவுக்கு இருக்குன்னு நினச்சேன். இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, ரோடெல்லாம் ரொம்ப கஷ்டம். எல்லாம் இத்திரிச்சு ரோடு, எல்லாம் மழை பெஞ்சதுனால இந்த ஓரத்தில் விட்டுருங்க லெஃப்ட் சைடெலாம். ஆ இதெல்லாம் ரோடு, பைக்கே ஓடுறது கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது, பைக்குக்கே டஃப் கொடுக்குதுங்க ரோடு. மலையோட உச்சி இந்த பக்கமும் இறங்குதா அந்த பக்கமும் இறங்குது. ஏன் மலையோட உச்சியில் அப்படி நம்ம போயிட்டுருக்கோம். சுத்தமான ஒரு ஆஃப் ரோடு. ஆனால் அங்கங்கே அந்த சைடில் அந்த ஒத்தையடி பாதையெல்லாம் போகுதுங்க, அவங்கள குறுக்கோழி நினைக்கிறேன். இந்த ஜீப்பு போகிறக்கு மட்டும் இந்த வழி யூஸ் பண்ணிட்டு நடந்து போகிற குறுக்கோழி இருக்கும் போலக்கு நிறையா. ஏன்னா அங்கங்கே சைடில் நிறைய வழி போகுது, சின்ன சின்ன வழிகள் நடந்து போகிற வழிக. அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிங்க இந்த இடத்துல பார்க்கலாம். இது டாப்பு நினைக்கிறேன், லாங்கு நிலைக்கு அங்கே இருக்கு அந்த போகல.
அப்படியே இல்லைங்க, அப்படியே இல்லைங்க, இதெல்லாம் பிளைன் ஃபுல்லாக தெரியுது. எதுங்க? செங்கல் கால்வாய். செங்கல் கால்வாயா? ஆமாம் ஆமாம் ஆமாம், நம்ம வந்தடாங்க. ஓ, நம்ம இப்போ அங்கேருந்து வந்திருக்கோமா? அந்த மலையில், அந்த இடத்துல அப்படி வந்து அந்த மலையோட டாப் அங்கேருந்து இப்போ இங்கே வந்திருக்கோம். வருங்க, ஒரு 6-7 கிலோமீட்டர் வருங்களா? எப்போ வந்தது? வருங்க, ஜாஸ்தி வருங்க. இன்னும் போகணும் போல இருக்கே. இல்லை, ஒரு 5-6 கிலோமீட்டர் சொன்னாங்க. ஒரு 5-6 கிலோமீட்டர் வரும்னு சொன்னாங்க. ஏன் அடுத்து இன்னொரு மலைக்கே வந்துட்டோம் சொன்ன மாதிரி. அப்புறம் அங்கே மாங்குழிக்கார் போயிட்டுருக்காரு. சரி, வாங்க போகலாம். அப்படியே அந்த மாங்குழிக்காரோட அப்படியே பேசிட்டு அவரோட அப்படியே போகலாம். போகலாங்க. இந்த பக்கம் இங்கே ரோடு போகிறது இல்லை, மாங்குழிங்கிறது ரோடு இப்படி பெரிய நினைக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம். மாங்குழிங்கிறது டவர் இருந்துச்சுன்னா பார்க்கலாம், அதுதான் மாங்குழின்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு அங்கே ஒருத்தர் போகிறாரு, குறுக்கோளில் போகிறாருன்னு நினைக்கிறேன். இல்லை, இல்லை போய் பாட்டு வரலங்க இல்லைங்க, லெஃப்டில் விடுங்க, பாட்டு வந்துடலாம். ஏன் மேப்பில் செக் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லெஃப்ட்டில் ரோடு போச்சு, அதுதான் மாங்குழியும் போட்டிருந்தாப்புல. அது வந்து பசுமணின்னு சொல்லு நினைக்கிறேன். போய் பார்ப்போம், என்னதான் இருக்கும் பார்த்துருவா. அவர் தான் பாருங்கள், கரண்ட் இல்லாத லைனில் இருக்கு பாருங்கள். அவர் தாங்க அங்கே குறுக்கோளிக்கு போகிறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஊருக்கு போகிற வழி தான் போயிருக்கேன். அங்கே பாருங்கள் வீடு இருக்குது பாருங்கள். இதுதாங்க மாங்குழி. மெல்லங்க, மெல்ல 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 இருங்க 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 இறங்கி இருங்க. நீங்கள் வேணாம் வேணாம் விடுங்க விடுங்க வேணாம். ரோடு பயங்கரமாக இருக்குது, வேணாம். டூ வீலர் ஓட்டுக்கே ரொம்ப டஃப் கொடுக்குது ரோடு, அதனால் இறங்கிட்டேன் மறுபடியும். இந்த ரோட்டில் வந்து நிறைய இடங்கள்ல நான் இறங்கிட்டேங்க. வேறு இதுலேயே ஜீப் போயிருக்கும் பாருங்க. ஏன் பாருங்க, ஜீப்பே எவ்வளோ வீல் இறங்கியிருக்கும் பாருங்க, எவ்வளோ ஆழத்தில். ஜீப்பே வந்து இவ்வளோ இறங்கியிருக்கீல. ஏன் ரோடு போட்டாலும் ஃபுல்லாக மழை தண்ணி வந்துச்சுன்னா அரிச்சிட்டு போயிடுது. பாருங்க, ஃபுல்லாக அரிச்சிட்டு போயிடுச்சு ரோடு. ஆமாம், தண்ணி வந்து ஃபுல் தண்ணி வந்து ஃபுல்லாக அரிச்சிருச்சுங்க. ஆமாங்க, இங்கெல்லாம் டூ வீலரே கஷ்டங்க ஓட்டுறது. பார்த்து பொறுமை தாங்க போங்க. எல்லாம் ரோடே இல்லைங்க, எல்லாம் ரோடே இல்லை, நடந்தால் போக முடியும்னு நினைக்கிறேன். டூ வீலர்லேயே சிங்கிள்ஸ் வந்து பொறுமையாக தான் போகணும். ஆக மெல்ல அப்படியே உருட்டிட்டு வாங்க. பிரேக் வேறு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து ஓட்டணுங்க. முன்னாடி பிரேக் யூஸ் பண்ணிக்க மாற்றி, பேக்கும் பிடிச்சிட்டுங்க, ஃப்ரெண்ட்டு பிடிங்க, அப்போ தான் வந்து நிற்க வேண்டி. மாங்குழி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. ஏதோ ஒரு காம்பவுண்டு, ஸ்கூல் காம்பவுண்டு மாதிரி தெரியுது. பேக்கில் பிரேக் கம்மியாக இருக்கு, இல்லை சுத்தமாக இல்லை. நிறைய மலையில் ஏறி வந்து பிரேக் சுத்தமாக போயிடுச்சு. இங்கேயும் ஸ்கூல் இருக்கும் போல இருக்கு. ஓகே, சொன்ன மாதிரி இங்கெல்லாம் ஸ்கூலும் இருக்குது. இங்கெல்லாம் ஸ்கூல் டீச்சர்லாம் இங்கே தங்கிடுவாங்களா? எப்படி போயிட்டு வருவாங்க?